பயண செலவை அரசே ஏற்கும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழா சென்னையில் நடந்தது. விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், நடப்பாண்டு 54 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்கின்றனர் என்ற செய்தி தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், திமுக ஆட்சி அமைந்த பிறகு கல்வித்துறை மறுமலர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் சாறை சாறையாக உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் படிக்க செல்கின்றனர் என்றும், கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை 17% அதிகரித்து உள்ளதாகவும், வெளிநாடுகளுக்கு முதல் முறையாக படிக்க செல்லும் மாணவர்களின் பயண செலவை அரசே ஏற்கும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அரசு பள்ளி குழந்தைகள் இந்தியாவோட முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டுகளில் சார சாரையா படிக்க போறாங்க. 2022 75 மாணவர்கள், 2023 274 ஆச்சு. இந்த ஆண்டு அது மேலும் 2 மடங்காகி 447 மாணவர்கள் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னமும் பல நிறுவனங்களில் சேர்க்க நடத்தி முடிக்கல. அதனால இந்த எண்ணிக்கை இன்னும் தினமும் ஏறிக்கிட்டே இருக்கு. நான் தொடங்கி வச்ச மாணவர் ஸ்கூல்ல தொடங்கின இந்த பயணம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட எல்லா அரசு பள்ளிகளுக்கும் விரிவடைஞ்சிருக்கு. நம்மோட திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு எல்லா துறைகளுமே மலர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதிலேயே கல்வித்துறை மலர்ச்சி அடைஞ்சிருக்கு, மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் 1. நாம தொடங்கின புரட்சிகரமான புதுமை பெண் திட்டத்தோட பயணம் கல்லூரியில் சேர்ற மாணவர் எண்ணிக்கை 34 விழுக்காடு உயர்ந்திருக்கு. ஏராளமான மாணவர்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்களை இடம் கிடைக்கிறது. இதுக்கெல்லாம் அடித்தளம் அமைச்சது கல்வித்துறையினுடைய செயல்பாடுகள். அதில் முக்கியமானது இந்த கால சூழலுக்கு ஏற்ப டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கற்பிக்கும் முறையை நவீனமாக்கினது.